ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசிர். ஆளுநர் ரவி அவர்கள் அடிக்கடி டெல்லிக்கு போயிட்டு வருவார். டெல்லிக்கு போய் அங்கே உள்துறை அமைச்சர் அமித்ஷா கொடுக்கக்கூடிய அந்த லெட்டரை வந்து அப்படியே வாங்கிட்டு வந்து இங்கே அதை ஒன்று விடாமல் வாசிக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அந்த வகையில் இந்த முறை டெல்லிக்கு போன ஆளுநர் ரவி அவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை இல்லை. கிட்டத்தட்ட பாஜகவுடைய முன்னாள் தலைவரான அமித்ஷா சம்மன் அனுப்பி ஆளுநர் ரவியை அழைச்சிருக்கிறாரு அப்படின்ற தகவல் இப்போ வெளியாகியிருக்கு. அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, திமுகவும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுடைய எம்பிக்களும் ஆளுநர் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எம்பிக்கள்கிட்டையுமே கையெழுத்து வாங்கி அதை குடியரசுத் தலைவரிடம் கொடுக்க போகிறதாக செய்திகள் வெளியான உடனேயே அரண்டு போய் பாஜக ஆளுநரை வந்து சம்மன் அனுப்பி அழைச்சிருக்கிறாங்க. அப்படி ஆளுநர் ரவி அவர்கள் என்ன பேசினார், ஆளுநர் ரவி அவர்களுக்கு டெல்லியில் என்ன நடந்தது, ஏன் பாஜக அவருடைய காலை வாரியிருச்சு, எதற்காக ஆளுநர் தமிழிசை அவர்கள் ஆளுநர் ரவிக்கு வக்காலத்து வாங்க வர்றாங்க, அப்படி வக்காலத்து வாங்கும்போது குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய முர்மு அவர்களை என்ன மோசமாக பேசிட்டாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அந்த பதவிக்கு ஏற்றாறு போல் பேசாமல் தொடர்ந்து பாஜகவுடைய மாநில தலைவர் போலவே பேசிட்டு வந்தார். அதற்கு திமுகவும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் தொடர்ச்சியாக பதிலடி கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. ஆனால் இப்போ வந்து சமீப காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, தன் பதவி ஏற்றுக்கொண்டு அந்த அரசியல் சாசன பிரிவையே கொச்சைப்படுத்தும் விதமாக, அதை மீறும் விதமாக சில கருத்துக்களை வந்து ஆளுநர் ரவி அவர்கள் பேசிட்டு வராங்க. அது என்ன கருத்துக்கள் என்பதை பின்னாடி பார்ப்போம். ஸோ இந்த அரசியலமைப்பு சட்டத்தை அவர் மீறி செயல்படுகிறார் என்பதற்காக திமுகவும் திமுகவோட கூட்டணி கட்சிகளும் ஒரு கூட்டறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அதன் பின்பு ஒரு சில நாட்களையே இவர் பதவி விலகணும், அதற்காக குடியரசுத் தலைவர்கிட்ட நம்ம மனு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அத்தனை எம்பிக்களையும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை எம்பிக்களையுமே திமுகவோட தலைமையகமான அண்ணா அறிவாலயம் வந்து கையெழுத்து போட்டிருப்போங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த திமுகவோட இந்த முன்னெடுப்பு என்பது பிற கட்சிகளுமே சிந்திக்க வச்சிருக்கு. ஏன்னா அப்புறம் கேரளாலேயே பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, பஞ்சாப்லேயும் ஆளுநரோட பிரச்சனை, தெலுங்கானாவோடய ஆளுநரோட பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, மேற்குவங்கத்திலும் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாருமே அரசியல் ரீதியாக தான் மோதிக்கிட்டு வந்தாங்க. அவங்களுடைய கருத்து பரிமாற்றங்களாக இருக்கட்டும், அல்லது பில்லை வந்து திருப்பி அனுப்புறதாக இருக்கட்டும், இப்படி அரசியல் மோதல்கள் நடந்துகிட்டு இருக்க சூழலில் ஆளுநரை யார் நியமிக்கிறா, குடியரசுத் தலைவர் தான். அப்போ அந்த குடியரசுத் தலைவர் மூலமாகவே ஆளுநரை பதவி வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாகாலாந்து பாணியில் வந்து தமிழ்நாடு அரசு இப்போ ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்காங்க. இந்த முயற்சியை பிற மாநிலங்களும் இனி பின்பற்றுவதற்கு தயாராக இருக்கிறதாக சில தகவலும் வந்திருக்கு. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, திமுக கூட்டணி எம்பிக்கள்ன்றது 50 பேர் இருக்காங்க, 38 லோக்சபா எம்பிக்கள் இருக்காங்க, அதே போல் 12 ராஜ்யசபா எம்பிக்கள் இருக்காங்க. இந்த 50 பேரில் இதுவரைக்கும் 43 எம்பிக்கள் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 7-8 எம்பிக்கள் வந்து ஊர் இல்லாதனால டெல்லியில் குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி அங்கே வச்சு நாங்கள் கையெழுத்து போட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் ஆதரவு கொடுத்து கையெழுத்து போடாத எம்பிக்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப சிதம்பரம் அவர் நேற்று ட்விட்டரில் ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். அதே போல் அவருடைய மகன் கார்த்தி சிதம்பரம், ஏ செல்லகுமார், ஜோதிமணி, மாணிக் தாக்கூர், திமுகவுடைய தயாநிதி மாறன், டாக்டர் செந்தில்குமார் எம்பி, அதே போல் சிபிஐயோட சுப்ராயன், இவர்கள் யாருமே வந்து இதுவரைக்கும் ஆதரவு கொடுத்துட்டாங்க, ஆனால் இன்னும் கையெழுத்து போட்டு கொடுக்கல. இவர்கள் அனைவருமே ஊர் இல்லாத காரணத்தினால டெல்லியில் வச்சு நாங்கள் கையெழுத்து போட்டுறோம், அல்லது சீக்கிரமே வந்து உங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஏறக்குறைய 50 எம்பிக்களுமே இந்த கவர்னருக்கு எதிரான அந்த தீர்மானத்தில் கையெழுத்து போடுவது என்பது உறுதியாயிருச்சு. ஸோ இப்படி ஆளுநருக்கு எதிரான திமுகவுடைய இந்த அதிரடி நடவடிக்கையை பார்த்து புதுச்சேரி ஆளுநராக இருக்கக்கூடிய தமிழிசை அவர்கள் குறுக்க வந்து இந்த முன்னெடுப்பு என்பது ஒரு தவறான முன்னெடுப்பு, எல்லாருக்குமே கருத்து சுதந்திரம் இருக்குது, அந்த வகையில் தான் ஆளுநர் ரவி அவர்கள் இதை பேசுகிறாங்க, உங்களுக்கு அவர் சொல்கிற கருத்து பிடிக்கலை அப்படின்னா எதிர்கருத்து வைங்க, கருத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஸோ அதற்காக ஆளுநர் ரவி அவர்களை திரும்ப பெறணும்னு சொல்கிறது தப்பாக தெரியலையா? ஆளுநர் ரவிக்கு எதிராக இவர்கள் எல்லாருமே சேர்ந்து கையெழுத்து போட்டாலுமே எதுவும் நடக்க போகிறதில்ல, ஏதாவது செய்யணுன்றதுக்கானே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் தமிழிசை அவர்கள் டெல்லியில் ஒரு நிகழ்ச்சியை கலந்து கொண்டே இந்த கருத்தை செய்தியாளர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. நான் கேட்குறேன், ஆளுநர் தமிழிசை அவர்களை பார்த்து கேட்குறேன், உங்களை நியமிக்கக்கூடியவர்கள் யார்? குடியரசுத் தலைவர் தானே? அந்த குடியரசுத் தலைவரிடம் முறைப்படி திமுக வந்து ஒரு மனுவை கொடுக்க போகுது. அந்த மனுவை பரிசீலிக்க வேண்டியவர் குடியரசுத் தலைவர் தான். குடியரசுத் தலைவர் பரிசீலிப்பதற்கு முன்பே நீங்கள் எப்படி இதெல்லாம் எதுவும் நடக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க? அப்போ பாஜகவுடைய பொம்மை தான் திரௌபதி முர்மு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்ல வரீங்களா? எங்களை நியமனம் பண்ணுறது குடியரசுத் தலைவராக இருக்கலாம், ஆனால் குடியரசுத் தலைவருடைய ரிமோட்டே வந்து எங்களுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல வரீங்களா? அப்போ இது குடியரசுத் தலைவர் அவமானப்படுத்துறதுல சேராதா? ஆளுநர் தமிழிசை அவர்களை பார்த்து கேட்குறேன், ஆளுநர் ரவி அவர்கள் கருத்து சொன்னால் அதுக்கு எதிர்கருத்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களே, அவர் சொன்னது பேர் கருத்தா? இதற்கு பேர் கருத்து சுதந்திரத்தில் வருமா? ஹரிஜன் மக்கள் பள்ளி படிப்பில் சேர்றதே குறைஞ்சி போச்சு அப்படின்றாரு.
அந்த அந்த டேட்டாவே தப்புன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஃபேக்ட் செக் பண்ணி ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். அது போக ஹரிஜன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு 1980s ஒன்றிய அரசு வந்து எல்லா மாநிலங்களுக்கும் சுற்றறிக்கை அறிவிப்பிருக்கு. அதே போல் உச்சநீதிமன்றமும் ஹரிஜன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இதையும் மீறி அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆளுநர் அவர்களே ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களை ஹரிஜன் சொல்கிறது தப்பில்லையா, இதற்கு பேர் கருத்து சுதந்திரமா, அதே போல் போகிற இடமெல்லாம் மாணவர்கள்ட்ட சனாதன தர்மத்தை போற்றுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சனாதன தர்மம்னா என்ன? பிறப்பின் அடிப்படையில் ஏற்ற தாழ்வு பறக்கக்கூடிய ஒரு சாதி கட்டமைப்பு கொண்டதான் சனாதன தர்மம். இப்படி ஒரு மோசமான கருத்து என்பது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. இதை எப்படி நீங்கள் கருத்து சுதந்திரம்னு சொல்லுவீங்க? பாரத வரலாறை கிறிஸ்தவர்கள் மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக ஆளுநர் ரவி அவர்கள் பேசிகிட்டே வர்றாரு. சமீபத்தில் கன்னியாகுமரி இணைந்த நாளை வந்து கொண்டாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இதே போன்ற கருத்தை சொல்லியிருக்கிறாரு. பாரதத்தை வரலாறு நம்ம திருப்பி எழுதணும், கிறிஸ்தவர்கள் எல்லாத்தையும் மாற்றி அமைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல் கன்னியாகுமரி தமிழ்நாட்டோட இணைஞ்சதுக்கு பட்டேலுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. கன்னியாகுமரி தமிழ்நாட்டில் இணைந்ததற்காக பல்வேறு நபர்கள் உயிர் தியாகம் செஞ்சாங்க, அவ்வளவு போராட்டங்களை பண்ணாங்க, அவர்களை நினைவு கூறுவதை விட்டுட்டு பட்டேலுக்கு நன்றி சொல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எதற்காக வட இந்திய தலைவர் பக்கம் இதை கொண்டு போகிறீங்க? அப்பளோட உங்களோட நோக்கம் என்னவா இருக்குது? இதுக்கு பேர் கருத்து சுதந்திரமா? இந்த பாரதம், சனாதன தர்மம் இது எல்லாத்தையும் கூட விட்டுருங்க. சமீபத்தில் ஆளுநர் ரவி அவர்கள் என்ன பேசினார்? இந்தியாவை இந்து நாடாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசினாரா இல்லையா? இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டம் என்பது, இந்தியா என்பது ஒரு மதச்சார்பற்ற நாடு தான், அதை மீறி இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று ஒரு நியமன பதவியில் இருப்பவர் பேசலாமா? நீங்களே வந்து அரசியலமைப்பு சட்டப்படி தான் பொறுப்பேற்றிருக்கீங்க அப்படின்ற போது அதை கட்டுப்பட்டு நீங்கள் நடக்கணும். அதையே நீங்கள் தூக்கி போட்டு மிதிப்பதை போல நடந்தால் அதுக்கு பேர் கருத்து சுதந்திரமா? மோதல் கருத்து சுதந்திரம் பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு மோதல் தகுதி இருக்கா? புதுச்சேரியில் மின்வாரிய ஊழியர்கள் போராட்டம் பண்ணும்போது அந்த போராட்டத்தை பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது முதலமைச்சர் தான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்கள் மேலே நான் வந்து நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு ஏதோ நீங்கள் முதலமைச்சர் மாதிரி பேசுனீங்க. ஆளுநர் அவர்களுடைய வேலை என்ன? முதலமைச்சர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுட்டு அந்த அமைச்சரவை சொல்கிறத கேட்டுட்டு நடக்க வேண்டியது ஆளுநரோட வேலை. ஆனால் முதலமைச்சர் சொல்வதற்கு முன்பே நீங்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போன்னு மிரட்டினீங்க, இதுக்கு பேர் கருத்து சுதந்திரமா? அதே போல் புதுச்சேரியிலையும் தமிழில் வந்து டாக்டர் படிப்பை கொண்டு வருவோம்னு சொல்லி சொல்கிறீங்க. இதை அறிவிக்க வேண்டுவது யார்? முதலமைச்சர் தான். முதலமைச்சர் அறிவிக்கும் முன்பே நீங்கள் என்ன முதலமைச்சர் மாதிரி அறிவிக்கிறீங்க? இப்படி அத்துமீறி நீங்கள் செயல்படுவதை பாஜகவுடைய அடிமைகளும் அடிமை ஆட்சி செய்பவர்களும் கேட்கலாம். சுயமரியாதை உள்ள கட்சிக்காரங்க தட்டி தான் கேட்பாங்க. அப்படி தட்டி கேட்பதை அராஜகம்னு நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் செய்வதையெல்லாம் கருத்து சுதந்திரம் ஏற்றுக்கிற முடியாது. நான் ஆளுநர் ரவி அவர்களை பார்த்து கேட்குறேன், இந்தியா என்பது ஒரு மதச்சார்பற்ற நாடு கிடையாது, ஒரு மதத்தை தழுவி இருப்பதால் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி பேசுகிறீங்கல்ல. உலகத்தில் மொத்தம் 195 நாடுகள் இருக்குது. இந்த 195 நாடுகளில் வெறும் 30 நாடுகள் மட்டும்தான் மத சார்புள்ள நாடாக தங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 120 நாடுகள் தங்களை எந்த மதத்திற்கும் உட்பட்டு இல்லாமல் மதச்சார்பற்ற நாடாக தான் அறிவிச்சிருக்கிறாங்க. அதில் ஒன்று தான் இந்தியா. அப்படிப்பட்ட இந்தியாவை நீங்கள் மத சார்புள்ள நாடாக மாற்றணும், ஏதாவது ஒரு மதத்தை பின்பற்றி இருக்கணும்னு சொல்லிட்டு எப்படி பேசலாம்? இவ்வளவு ஏங்க? நேபாளம், நம்மளுடைய பக்கத்து நாடான நேபாளம் வந்து இந்து நாடாக இருந்துச்சு. அந்த நேபாளம் கூட சமீபத்தில் ஒரு மதச்சார்புள்ள நாடாக நாங்கள் இருக்க விரும்பலை, எல்லோருக்குமான நம்ம நாடாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் அவங்க மதச்சார்பற்ற நாடாக அறிவித்தாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளுமே எந்த ஒரு மதத்தை நம்ம பின்பற்ற வேணாம், மதச்சார்பற்ற நாடாக இருப்போம்னு சொல்லிட்டு மாறிக்கிட்டு வர சூழ்நிலையில் இந்தியா என்பது மதச்சார்பற்ற நாடு கிடையாது, ஒரு குறிப்பிட்ட மதத்தை பின்பற்றணும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய நோக்கம் என்ன? அப்போ வந்து பழமைவாதத்தை நோக்கி சனாதன கருத்தை முன்னெடுத்து இந்தியா வந்து உருவாக வேண்டும் என்பதுதான உங்களுக்கு நோக்கமாக இருக்குது. இதை எப்படி கருத்து சுதந்திரத்தில் சேர்க்க முடியும்? முரசொலியில் கூட இங்கே இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பில் ஆளுநருக்கு எதிராக ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. உண்மையிலே கரெக்டான தான், தமிழ்நாட்டில் உங்களுடைய வேலையை வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு இது போன்ற கருத்துக்கள் இளம் வயதிலிருந்தே இருந்துச்சுன்னா நீங்கள் ஐபிஎஸ் ஆவதற்கே தகுதி இல்லாத நபர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டமான கட்டுரையை முரசொலியில் எழுதியிருக்கிறாங்க. ஆரியர்கள் இந்தியாவிற்கு வருவதற்கு முன்பே தமிழர்கள் இங்கே நாகரிகத்தோடு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் நீங்கள் என்ன பேசுகிறீங்க? ஆரியர்கள் ஏற்கனவே இங்கே இருந்தவங்க தான், ஆரியர்கள் திராவிடர்கள்னா எந்த வேறுபாடும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அதே போல் ஆரிய நாகரிகத்தையும் வேதகால புராணங்களையும் தமிழர்கள் மீது திணிக்கிற வேலையை செய்கிறீங்க. தொடர்ச்சியாக தமிழர்களுக்கு எதிராக நீங்கள் பேசிட்டு வரீங்க. ஏன், நேற்று கூட பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனுடைய பிறந்த நாளுக்கு நீங்கள் என்ன ட்வீட் போட்டீங்க? ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் ஆன்மீகம் செழிப்பாக இருந்ததுன்னு சொன்னீங்க. அப்படி கூட நீங்கள் பேசிக்கோங்க. ஆனால் அது குறிப்பிட்ட என்ன விஷயம் பேசியிருந்தீங்க? ராஜராஜ சோழன் ஆட்சியில் தமிழகம் ஆழ்ந்த ஆன்மீக பண்பாட்டு எழுச்சி பெற்றதுன்னு போட்டிருக்கீங்க. நான் கேட்குறேங்க, ராஜராஜ சோழன் என்பது தஞ்சாவூரை தாண்டி, தமிழ்நாட்டை தாண்டி
இந்தோனேஷியா, மலேசியா, இலங்கை போன்ற எல்லா நாடுகளையும் கைப்பற்றி மிக பிரம்மாண்டமான ஒரு ஆட்சியை செஞ்ச அரசன் தான் இந்த ராஜராஜ சோழன். அந்த ராஜராஜ சோழனை தமிழகத்தோட நீங்கள் சுருக்கி பதிவிடுறீங்க. தமிழகம் என்ற வார்த்தையை நீங்கள் எப்படி பயன்படுத்த முடிஞ்சு அதில்? இதுவே ராமர் இல்லை வட இந்திய சிவாஜின்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா மிக பிரம்மாண்டமாக சொல்லியிருப்பீங்க. இங்கே ராஜராஜ சோழன் ஒரு தமிழன் என்பதற்காக தானே தமிழகத்தோட அவரை சுருக்கி நீங்கள் பதிவிடுறீங்க. அடிக்கடி ஏதோ தமிழ் பற்று தமிழ் பற்றுன்னு பேசுவீங்களே, இது அவங்களுடைய தமிழ் பற்றா? காங்கிரஸ் கட்சியோட கே எஸ் அழகிரி கூட மிக அழகாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. அண்ணாமலைக்கும் ஆளுநர் ரவிக்கும் இருப்பது போலியான தமிழ் பற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டமான அறிக்கையை அவரும் வெளியிட்டிருக்கிறாரு. ஆளுநர் ரவியை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக தமிழர் விரோத போக்குல நடந்துகிட்டே வந்தாலும், இதே போன்ற எதிர்ப்புகள் அவருக்கு வந்திருந்தாலும் கூட, இப்போ அவரை பதவி விலகணும்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ தான் லீகலாக ஆளுநர் ரவி அவர்கள் வசமாக சிக்கியிருக்கிறாரு. அவர் எப்படி இல்லீகலாக சிக்கியிருக்கிறார் அப்படின்னா, இந்தியா என்பது மதச்சார்பற்ற நாடு என்பது அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது. ஆனால் ஒரு மதத்தின்படி இந்தியா மாறணும்னு சொல்லி சொன்னது அவர் ஏற்றுக்கொண்ட, அதாவது பதவி பிரமாணம் செய்யும்போது அவர் ஏற்றுக்கொண்ட அந்த மரபையே மீறுவதாக இருக்குது. அப்போ இந்த மரபையே மீறும் நபர் இந்த பதவியில் அவரால் தொடர முடியாது. இப்படி ஒரு வேலிடான பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு தான் குடியரசுத் தலைவரை திமுக எம்பிக்கள் அனைவருமே சந்திக்க போகிறாங்க. அப்போ இந்த பாயிண்ட்டை வந்து குடியரசுத் தலைவர் மறுக்கவே முடியாது. அதே போல் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு இது ஒரு நெருக்கடி தான். அதனால தான் ஆளுநர் ரவி அவர்களை சம்மன் அனுப்பி கூப்பிட்டுருக்காங்க. நீங்கள் நல்லா கவனிங்க, ஆளுநர் ரவி அவர்கள் காலையில் வெள்ளனமாக டெல்லிக்கு போவதாக இருந்தார். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா 11 மணிக்கு விஸ்தாரா ஃப்ளைட் மூலயமாக டிக்கெட்டை மாற்றிட்டு டெல்லி போயிருக்கிறாரு. ஏன் ஆளுநர் ரவி அவர்கள் டெல்லிக்கு போகிறது சாதகமான சூழ்நிலை இல்லைன்னு சொல்கிறேன் அப்படின்னா, பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி வச்சு நிறைய சீட்டுகளை ஜெயிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் தொடர்ச்சியாக பாஜகவை சேர்ந்த ஒன்றிய அமைச்சர்கள் அனைவரையுமே தமிழ்நாட்டிற்கு அனுப்பிக்கிட்டே வராங்க. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட ஒன்றிய அமைச்சர்கள் படையெடுத்துக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை நோக்கி. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் ஏற்கனவே அமித்ஷா ஹிந்தி ஆய்வறிக்கையை குடியரசுத் தலைவர்கிட்ட சப்மிட் பண்ணதே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக தமிழ்நாட்டில் ஏற்பட்டுச்சு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்தி திணிப்பு எதிர்ப்பு தீர்மானத்தை சட்டமன்றத்திலேயே எல்லா கட்சி ஆதரவோடு நிறைவேற்றினார். இதற்கு பாஜகவால் பதில் சொல்லவே முடியலை. மறுபடியும் இந்தி திணிப்பை மேற்கொண்டீங்கன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தமிழர்கள் அவருக்கு எதிராக திரும்பினாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்தி திணிப்பு எதிர்ப்பு தீர்மானம் எதற்காக போடப்பட்டதுன்னு சொல்லி தமிழர்களுக்கு விளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து இந்தி திணிப்பு எதிர்ப்பு தீர்மானம் விளக்க பொதுக்கூட்டம் சொல்லிட்டு மாவட்ட மாவட்டமாக நடத்த போறாங்க. திமுகவுடைய இந்த பொதுக்கூட்டம் மூலமாக நமக்கு எதிராக மக்கள் திரும்பி விடுவாங்கன்ட்டு ஒரு அச்சம் பாஜகவிற்கு இருக்கு. இந்த சூழ்நிலையில் ஆளுநர் ரவி அவர்கள் இந்தியாவை இந்து நாடாக அறிவிக்கணும்னு சொல்லிட்டு பேசுனது பாஜகவுக்கு இன்னொரு பாதகமாக அமைய போகுது. ஏன்னா ஆளுநர் ரவி அவர்களுக்கு எதிராக எப்பயும் போல பார்த்தீங்க அப்படின்னா திமுக எதிர்ப்பு தான் கொடுக்கும், முரசொலியில் கட்டுரை தான் எழுதும், திமுக கூட்டணி கட்சிக்கு தலைவர்கள் ஆட்சேபனை தான் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக எதிர்பார்த்தாங்க. ஆனால் இங்கே திமுகவுடைய மக்களைத் தலைவராக இருக்கக்கூடிய டிஆர் பாலு தலைமையில் எல்லா எம்பிக்களையுமே திரட்டி கையெழுத்து வாங்கி குடியரசுத் தலைவர் அவர்களை சந்திக்க போகிறாங்க அப்படின்றப்ப தமிழ்நாட்டில் அது ஒரு பேசு பொருளாக மாறும். ஆளுநரை வைத்து தமிழர்களுக்கு எதிராக பாஜக ஒரு அரசியலை செஞ்சு வர்றது வெளிப்படையாக மக்கள்கிட்ட விவாதமாயிரும் அப்படின்றதுக்காக தான் ஆளுநர் அவர்களை சம்மன் அனுப்பி கூப்பிட்டுருக்காங்க. இந்த தடவை ஆளுநர் அவர்களுக்கு கண்டிப்பாக அமித்ஷா டோஸ் விட்டுருப்பாரு. உங்களுக்கு நாங்கள் என்ன எழுதி கொடுக்குறோமோ அதை மட்டும் பேசுங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதை மீறி நீங்கள் தேவையில்லாத பேச்சுக்களை பேசாதீங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஏன் ஆளுநர் ரவி அவர்களுக்கு சாதகம் இல்லாத பயணம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, கடந்த வாரம் தான் ஆளுநர் ரவி அவர்கள் டெல்லிக்கு போனார். டெல்லிக்கு போயிட்டு அதே நாளே திருப்பி வந்தார். அப்போ கடந்த வாரம் போனவரை எதற்காக பாஜக திருப்பி கூடணும்? அப்போ இங்கே சுச்சுவேஷன் ஆளுநருக்கு சரியில்லை என்பது தான் உண்மை. எப்பயுமே காலையில் போனார்னா அன்னைக்கு நைட்டை ரிட்டர்ன் ஆயிடுவார். ஏன்னா அப்போ அமித்ஷா கொடுக்குற லெட்டர் மட்டும் வாங்கிட்டு வந்துடுவார். ஆனால் இந்த முறை அடுத்த நாள், அதாவது இன்றைக்கு இரவு 8:15 தான் விஸ்தாரா ஃப்ளைட்டில் அவர் டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறாரு. எனவே ஆளுநரை பொறுத்த வரைக்கும் நாகாலாந்தில் அவரை எப்படி துரத்தி அடித்தார்களோ அதே போன்ற ஒரு சூழ்நிலையை தமிழ்நாட்டிலும் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அரசியல் வட்டாரங்களில் தெரிவிக்கிறாங்க. ஏன்னா நாகாலாந்தை பொறுத்த வரைக்கும் ஆளுநருக்கு எதிரான அந்த பேச்சு என்பது அங்கே இருக்கக்கூடிய அந்த கட்சி மட்டும் பேசலை, ஒட்டுமொத்த நாகாலாந்து மக்களையுமே ஆளுநருக்கு எதிராக அந்த கட்சி வந்து பேச வச்சாங்க. அதே போன்ற ஒரு சூழ்நிலையை இப்போ திமுக அரசு இந்த கையெழுத்து இயக்கம் குடியரசுத் தலைவர் சந்திப்பு போன்றவற்றை செய்வது மூலமாக ஆளுநருக்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழர்களையும் கொதிப்படைய செய்யக்கூடிய வேலையை திமுக அரசு சூப்பரா செஞ்சுட்டு வராங்க. அதனால தான் ஆளுநர் ரவி அவர்களை சம்மன் அனுப்பி கூப்பிட்டு இருக்காங்க ஒன்றிய பாஜக அரசு. ஏற்கனவே ஆளுநர் ரவி அவர்களை நாகாலாந்துலேருந்து தூக்கி அடித்தாங்க.
தமிழகத்திலே அதே போன்ற தூக்கி அடிச்சாங்க அப்படின்னா ஆளுநர் ரவி அவர்களுடைய அரசியல் எதிர்காலமே கேள்விக்குறி ஆயிரும். அதனால ஆளுநர் ரவி அவர்கள் இனிமே அடக்கி வசிப்பதற்கான சூழ்நிலைகள் அதிகம் இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து வைக்கிறாங்க. இதனால் வரைக்கும் ஆளுநர் ரவி அவர்கள் பேசியதை மிக பொறுமையாக திமுக கையாண்டு வந்தது நம்மை போன்றவர்களுக்கு இன்னும் வேகம் எடுக்கலாமே, ஏன் இவர்கள் வெறும் பதிலடியை மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற எண்ணத்தை உருவாக்கி இருந்துச்சு. ஆனா இப்ப திமுகவுடைய இந்த முயற்சி ஆளுநரை பதவி நீக்கமே செய்யணும், பதவி திரும்ப வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்ற இந்த முயற்சி என்பது மிக சரியான முன்னெடுப்பு. ஏன்னா நம்ம ஆளுநர் அவர்களை வெறுமனே பதவி நீக்கம் செய்ய முடியாது, அவரை பதவி நீக்கம் சொல்ல முடியாது. அதே போல அவர் வந்து பாரதம் என்றோ அல்லது சனாதனம் என்றோ அல்லது ஹரிஜன் என்றோ பேசும்போது அவருக்கு எதிர் அரசியல் கருத்தை நம்மளால் வைக்க முடியுமே தவிர அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அளவுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த முறை ஆளுநர் ரவி அவர்கள் இந்தியாவை இந்து நாடாக அறிவிக்கணும்னு சொல்லிட்டு உளறியதுனால இந்த ஒரு பாயிண்ட் என்பது ஆளுநர் ரவி அவர்களுடைய பதவிக்கு எதிரான லீகல் பாயிண்ட்டு. இந்த லீகல் பாயிண்ட்டை வைத்து ஆளுநர் ரவி அவர்களை திரும்ப பெற வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக முன்னெடுப்பது மிக சரியான முன்னெடுப்புன்னு தான் தமிழ்நாடு மக்கள் நினைக்கிறாங்க. திமுக அரசு மிக பொறுமையாக இருந்து ஆளுநர் ரவி அவர்களை எப்படா சிக்குவாருன்னு பார்த்து மிக சரியான லீகல் பாயிண்ட் எடுத்து இந்த ஒரு முன்னெடுப்பை செய்கிறாங்க. அந்த முன்னெடுப்பு வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழுடைய விருப்பமாகவும் இருக்குது. நன்றி.